என்ன சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல, இந்த சாப்பிட்டது சரிக்கலன்னு சொன்னேன்ல, இப்ப அங்கிட்ட கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தனா இப்ப சரியாயிருச்சு. இப்ப பாரு ஏப்பப்பலாம் வந்துருச்சு. எப்படி எப்படி? எல்லா ரூமுக்கு வெளியும் போய் எல்லா ரூம் ஏசியும் ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணி எல்லா ஏசியும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரிச்சிருச்சோ? அதே ஒண்ணு இல்ல தானா? அப்பா ஏமாமா இப்படி இருக்கிய? இப்படி ரூம் ரூமா போய் செக் பண்ணி ஏசி ஆஃப் பண்ண சொல்றது நல்லவா இருக்கு? அது பிள்ளைகளோட நல்லதுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லதுக்காக தானே சொல்றேன் தானே. இந்த ஏசி காத்து வந்து உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. போதும் மாமா, கரண்ட் பில்லுக்கு பயந்து கதை சொல்லிட்டு இருக்கிய. என்ன தானே ஜெய சொல்ற, கரண்ட் பில் 28,000 ரூபா எம்பிட்டு காசு வருது பாரு. நீங்க ஏசியே வாங்காம இருந்திருக்கலாம், ஒரு ரூம்ல மட்டும் ஏசியை போட்டுட்டு, அதனால தானே இந்த பிரச்சனை. மொத்தமா வாங்காமையே இருந்திருக்கலாம். இருங்க,